லியோ படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் ஆனாலாச்சு பல மில்லியன் கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இப்படின்னு எல்லா இடத்துலையும் சுமாராக போனாலும் தமிழில் மட்டும் 24-30 அப்படி தாண்டி போயிட்டே இருக்குது. ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில், பெண்கள், இளைஞர்கள், இது மாதிரி விஜய்னா ரொம்ப பிடிக்கும். ரஜினிக்கு அடுத்து ரொம்ப எந்த நடிகர் அதிகமாக பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். அப்படியாப்பட்ட விஜய் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு. இது நியாயமாக? இந்த பக்கம் ஒரு பக்கம் என்னங்க எவ்வளோ பெரிய ஆள் அவர், இவரை போய் அப்படி ஒரு அந்த சொல்கிற வார்த்தை கூட நம்ம கூசுது. அந்த மாதிரி ஒரு ஆணை கத்தி ஒரு கதறி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஒரு பக்கம் இதெல்லாம் விஜய்க்கு தேவையான ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இது கதைக்காக அப்படி தான் பேசுவார். லோகேஷ் கனகராஜ் படம்னாவே இந்த மாதிரி தான், ஒரு கேங்ஸ்டரு, ஃபைட்டு, பாட்டு, டான்ஸு, வெட்டு, குத்து, கோலா இது மாதிரிலாம் இருக்கும். இப்படி பேசினா தான் அந்த எமோஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகராக இருந்தீங்கன்னு வச்சுங்க, கமலஹாசன் குருதி புனல் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கெட்ட வார்த்தைலாம் இருக்கும். நாசர் அது வந்து அந்த படத்தில் தீவிரவாத ஸ்டோரி தான், ஆனால் அதில் வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த பேட்டர்ன் கொஞ்ச நாள் பேசுவார் கமல்ஹாசன் சில படங்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதமன் அந்த பேட்டர்ன் கொண்டு வந்தார். காக்க காக்க இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடு அப்படி திட்டுவானுங்க. அதுவும் ஒரு பொலிட்டிக்காக அந்த வில்லன்தனமாக ஒரு கேனத்தனமாக என்ன, அவன் ஒரு ரஃப்பான ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனால் அவன் வார்த்தை பேசுகிறதுலாம் அது கௌதமேனன் சூப்பராக பண்ணியிருப்பார். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடிகராங்க, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிடுவார். ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணார்னா, திடீர்னு சமீபத்தில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் புக்கு கொடுக்குறது, தம்பி நீ படித்து பெரிய ஆள் ஆகணும், நீ இந்தியாவே காப்பாற்றணும் அப்படின்னு அறிவுரை சொல்லிவிட்டு அப்புறம் தாய்மார்களெலாம் கூப்பிட்டு குடம் கொடுக்குறது, இந்த மாதிரி மளிகை சாமான் பொருள் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் அப்புறம் 234 தொகுதியில் நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறது, இப்படிலாம் சொல்லி சரி ஏதோ நாட்டுக்கு சேவை பண்ண வருவார், சரி இவரும் ஒரு அரசியல்வாதியாக மாறுவார், நாட்டுக்கு நல்லது செய்வார்னா கொஞ்சம் ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம். திடீர்னு இந்த படத்துலலாம் இவர் இவ்வளோ கேவலமான வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறப்பன்னா, நான் இப்போது விஜய்னாவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி விஜய் குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும். விஜய் பாட்டுக்காகட்டும், இப்போ பாட்டு பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பண்ணி ஒரு பாட்டு, சாதாரண ஒரு பாட்டு வந்தால் எவ்வளோ ரீல்ஸ் போகுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமன்னா பாட்டு, ஜெயிலர் படத்தில் எவ்வளோ வியூவர்ஸு, அது எவ்வளோ குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் ஆடினாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஜய் படம்னாவே அவங்க பாட்டு ஹிட் ஆகும். அதே மாதிரி விஜய் படத்தோட ட்ரைலர் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ ட்ரைலரில் அவ்வளோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறப்ப என்னடா நம்ம தலையை பேசிட்டுறா, அது ஒரு ஸ்டைலாக எடுத்துக்குவான். கெட்ட வார்த்தையை ஒரு ஸ்டைலாக பேசிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் அக்கத்தோட்டு பேசுகிறது, சும்மா காலேஜில் பேசுகிறது, ஸ்கூலில் பேசுகிறது, இந்த மாதிரி பசங்க கெட்டு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் எப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலுக்கு வந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை அழகாகவும் மென்மையாகவும் பயன்படுத்தினார். அதே மாதிரி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஏன் இவ்வளோ இதுக்கு வந்தார்னா, அவர் உண்மையிலே எவ்வளோ படங்கள் வந்தாலும் கெட்ட வார்த்தை அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. அதிகபட்ச கெட்ட வார்த்தையே கிடையாது அவர்கிட்ட, அவர் படங்கள் எல்லாமே. அது என்ன தான் இப்போ சமீபத்தில் இந்த ஜெயிலர் படத்தோட அவ்வளோ இதுவாக இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இப்போது இதே ரஜினி எவ்வளோ கழுவி ஊற்றுனாங்க. என்னங்க ரஜினி வயசுனாங்க, அவர் கூட நடிகை வைப்பாருங்க, அதுக்கு 18-19 வயசு, இவருக்கு 60-65-70 வயசு அப்படின்னு அப்போ கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா குழந்தை நட்சத்திரமாக திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒய்ஃபாகவே நடிச்சிச்சு. ஆனால் அது சினிமா, அவர் அரசியலுக்கு வரல, அது சினிமா. திடீர்னு எனக்கு தங்கச்சியாக நடிப்பாங்க, அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா பொண்டாட்டியாக நடிப்பாங்க, அதுக்கு படத்தில் பார்த்தா அம்மாவாக கூட நடிப்பாங்க, அது சினிமா. ஆனால் இப்போ இவர் நாட்டுக்கு சேவை பண்ண வரேன், மக்களுக்கு சேவை பண்ண வரேன், இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இப்போ இருக்கார். ஆனால் இவர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அதுவும் சென்சார் அந்த காப்பிலாம் மாதிரி இன்னும் இதுக்கே ட்ரைலருக்கு ஒரு பீஸ்லேயே எப்படின்னா அந்த படம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியல. இதெல்லாம் விஜய் அவாய்ட் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் இவருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இப்போ எப்படி ரஜினி ஒரு சிகரெட் பூச்சதுக்கே அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, சார் உங்கள் ரசிகர்கள்லாம் அதே மாதிரி கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி என்னென்னா விஜயம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நன்மை செய்யறதுக்காவது இது மாதிரி அவர் மீட் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரைலரில் அது என்னங்க உலக சாதனையாக, இல்லை ஹாலிவுட்டில் போய் ஆஸ்கர் அவார்டு வாங்கும்போது அந்த வார்த்தை அதை மீட் பண்ணியிருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு வேலை விஜய்க்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.